சம்சாரம் உலகத்தில் நான் கூட்டம் 300 கோடி அடி உனக்குன்னு அமைஞ்சது ஒருத்தந்தான் உலகத்தில் பெண் கூட்டம் 300 கோடி அடா உனக்குன்னு அமைஞ்சது ஒருத்திதான் யாரோடு யாருன்னு தான் இயற்கையில் விதி இருக்கு இயற்கையின் விடு கதையில் வாழ்க்கையின் ருசி இருக்கு காலம் ஒரு கணக்கு போடுது வெளியதெல்லாம் ஆனந்த கணக்கு தான் இதனை எழுதி புரிஞ்சுக்கிட்டா நிம்மதி நமக்கு தான் விளக்கு வச்ச நேரத்துல சொல்றீங்க சத்யா உண்மையதான் சொல்றேன் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் தங்கச்சி என் அம்மாவோட அம்மா என்ன மன்னிக்காத அவளைய என் மனசாட்சி என்ன மன்னிக்காத எங்களை கொன்னவளை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட நீ நல்லா இருக்க மாட்டேன்னு அவங்க சாபம் விடுவாங்க அப்புறம் எப்படி நம்ம சந்தோஷமா நிம்மதியா வாழ முடியும் அவங்க சாபம் விடுறத விடுங்க என்னாலேயே அதை ஏத்துக்க முடியலையே சரண்யா என்ன மறந்துட்டு உங்க அப்பா அம்மா சொல்ற நல்ல மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறதுக்கு வழிய பாருங்க மா எதுக்குட அழுவுற ஆயுசுக்கு நீ அவனை கட்டிட்டு அழுவுறத விட இன்னையோட சனி என் தொலைஞ்சதே நினைச்சுக்கமா அப்பா எப்படி பேசிட்டு போறான்னு பாருங்கப்பா அவன் நியாயத்தை தானேடா பேச போறா இப்பவாவது பேசினானே இங்க பாரு கண்ணு அவன் உண்மைதானே சொல்லிட்டு போறான் அவன் பேசினதுலயும் நியாயம் இருக்குல்ல அழுவாத கண்ணு பாரு கண்ணு ஒண்ணு நீ உன் சந்தோஷத்துக்கு வாழணும் இல்ல உன்ன பெத்தவங்க சந்தோஷத்துக்காச்சும் வாழணும் நீ ஆசைப்பட்டவன் உன்னை வேணான்னு சொல்லிட்டு உதறி தள்ளிட்டு போயிட்டான் இனிமேலாவது நாங்க ஆசைப்பட்டபடி உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் தயவு செஞ்சு சம்மதம் சொல்ற சொல்லுமா சரின்னு சொல்லுக்கண்ணு அப்படி சரண்யா சரின்னு சொல்லுமா அழுவாத கண்ணு சொல்லுடா சரிங்கப்பா நடக்கும்ாங்க சும்மா சொல்லக்கூடாது அம்மா கையால தண்ணி வாங்கி குடிச்சாலே அதுக்கு ஒரு தனி ருசி
என்ன வரும்போதே ஐஸ் வைக்கணுங்கிற முடிவோட வந்திருக்கீங்க? ஐஸ் எல்லாம் வைக்கலங்க, உண்மையை சொன்னேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கோம். குடும்பத்தோட திருப்பதிக்கு போறோம். சரி, போட்டுன வீட்டுக்குள்ள நகைய வச்சுட்டு போறதுக்கு மனசு கேட்கலைங்க. அதான் உங்ககிட்ட கொடுத்தா பாதுகாப்பா இருக்கும்னு கொண்டு வந்தேன். ஊரே என்ன பார்த்து மோசக்காரன்னு காரி துப்பிடுச்சு. ஆனா நீங்க நகை என்கிட்ட இருந்தா பாதுகாப்புங்கிறீங்க. ஊர் எப்படி வேணாலும் பேசும், ஏதோ உங்க கிட்ட நேரம். விநாயகரையே சனீஸ்வரம் பிடிச்சி ஆட்டலீங்களா? ஆனானப்பட்ட விநாயகருக்கே அந்த கதின்னா, நம்மெல்லாம் சாதாரண மனுஷங்க தானே. இதுல ஆறு வளையல், ஒரு நெக்லஸ், மூணு செயின் இருக்கு, அவ்வளவுதாமா? என்ன ஏதுன்னு சொல்லாட்டி என்னங்க, பையோட குடுத்துட்டு போனீங்கன்னா திரும்பி வந்து கேக்கும் போது அப்படியே எடுத்து குடுத்துற போறோம். அப்படி இல்லைங்க, உள்ள என்ன இருக்குன்னு நீங்களும் தெரிஞ்சுக்கணும் இல்லீங்களா? இந்தாங்க வாங்கிக்கீங்க. அப்ப நான் வரட்டுங்களா? வரமா? ஐயா வரும்போது திருப்பதி லட்டு வாங்கிட்டு வாங்க, பவித்ராவுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா வாங்கிட்டு வரேங்க. அப்ப நான் வரேங்க. வாங்க. தாரகர் எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. தாரகருங்களே ஒண்ணு கிடக்க ஒண்ணு சொல்லுவாங்க. உங்க விஷயத்துல அப்படி இல்லீங்க, நான் உள்ள உண்மைதாங்க சொல்லுவேன். எல்லா இடத்துலயும் இப்படித்தான் சொல்றீங்க. இந்த பாருங்க, ஆயிரம் பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணு சொல்லுவாங்க, எனக்கு அப்படிலாம் கிடையாதுங்க. எது நெசமோ அந்த நெசத்தை சொல்லி பண்ணுங்க. இது இப்படித்தான்ற மாதிரி நெசமா வாழ்ந்தே பழகி விட்டாங்க. எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணுங்க, சொந்த வீடுங்க, ஜின்னிங் ஃபேக்டரி இருக்குதுங்க, அப்புறம் ஒரு 10-30 ஏக்கரா நிலப்பலம் இருக்குதுங்க, அப்புறம் தோட்டம் தோறவும் இருக்குதுங்க. எங்களுக்கு இவன் ஒரே பையன் தாங்க. அவங்க அப்பாவும் டாக்டர். இவனையும் டாக்டருக்கு படிக்க வச்சாரு. அவரு போய் 3 வருஷம் ஆச்சுங்க. இப்ப ஹாஸ்பிட்டல்ல இவன் தான் பாத்துக்கிறான். நாளைக்கு உங்க மக எங்க வீட்டுக்கு வந்தா ரெண்டு டாக்டரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டல பாத்துக்கிட்டோம். அதனால என்னங்க, சந்தோஷமா பாத்துக்கிட்டோம். ஐயோ, என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. பொண்ண கூப்பிடுறீங்களா? இதோ கூப்பிடுங்க. சாமுண்டி சரி என்னங்க, உள்ளே கூட்டு வா. இதோ வரேங்க. வா 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 வா, அழைச்சிட்டு போமா. இப்ப வந்துருவாங்க. மாப்பிள்ளிட்டேசணுமா? எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சுங்க. மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருக்குதுங்களா? அப்போ மத்ததெல்லாம் பேசி முடிவு பண்ணிடலாங்களா? இதுல பேசுறதுக்கு என்னங்க இருக்கு? இத செய்யுங்க அத செய்யுங்கன்னு நாங்க கேட்க மாட்டோம். உங்க புள்ள உங்க பிரியத்துக்கு நீங்க செய்யுங்க. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன்ங்க.
கல்யாணத்தை தடபுடலா பண்ணாம கோவில்ல வச்சு சிம்பிளா பண்ணா போதும். நமக்கு காசு பணத்துல குறைச்சலா இல்ல சொந்த பந்தத்துல குறைச்சலா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. கல்யாணத்துக்கு 1000 சொந்தக்காரங்க வருவாங்க, ஆனா எங்க அப்பா வருவாரா? அப்பா போனதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்றதால மண்டபம்லாம் வேணாங்க. அதான் கல்யாணத்தை கோயிலே வச்சுக்கலான்னு நான் தான் அம்மா கிட்ட சொன்னேன். சரிங்க தம்பி. அப்ப மாப்பிள்ள தம்பி சொல்றத பார்த்தா செலவு மிச்சம். இப்ப எதுக்கு இந்த பரபரப்பு டென்ஷன்? உடம்ப பாத்துக்க. நீ என்ன பார்த்தத ஒளிஞ்சியே, அப்பவே நான் உன்னை பார்த்துட்டேன். சும்மா இந்த போக்கு காட்டுறதுமாங்களே அதை காட்டின, இந்த கண்ணாமூச்சி விளையாடவங்களே அந்த மாதிரி. அப்புறம் அந்த ஆண்டி அங்கிள் மச்சன்ஸ் எல்லாம் நல்லா இருக்காங்களா? 3000 ரூபாய் பணம் காண போனது தெரிஞ்சு எங்க வீட்டுல பெரிய பிரச்சனை. நான் எப்ப மாட்டுவேன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. விஷயம் வெளியே தெரிஞ்சா என்ன ஆகும்னே தெரியல. அந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா வெறும் திருட்டு பட்டம் தான், ஆனா இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா என்ன பட்டம்னு நான் சொல்லிதான் உனக்கு தெரிய வேண்டியது இல்ல. ப்ளீஸ் என்ன விட்டு, தயவு செஞ்சு அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் அழிச்சிடு. அழிச்சிடுறேன். ஒரு நல்ல டிஜிட்டல் கேமரா வாங்கணும்னு எனக்கு ரொம்ப நல்ல ஆசை. ஆனா பாரு பானு, இன்னைக்குதான் அதுக்கு நேரம் வந்திருக்கு. நீ என்ன பண்ற, நல்ல டிஜிட்டல் கேமரா வாங்கறதுக்கு ஒரு அமௌண்ட் கரெக்ட் பண்ணி கொடுத்துரு. இது உனக்கே நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கிறதுனால தானே கேக்குறேன். ஏன் பானு, பணம் கேக்குறது நல்லா இல்லாமையா இருக்கும்? போச்சலும் போய் பணத்தை ரெடி பண்ணு. நீ நினைக்கிற மாதிரி எங்க வீட்ல அவ்வளவு பணம் எல்லாம் இல்ல. உங்க வீட்ல இல்லாட்டி என்ன? இந்த ஊர்லயே பணக்காரங்க வீட்டுல உங்க அக்காவை கட்டி கொடுத்துருக்காங்கள, அந்த வீட்ல இல்லாத பணமா? அக்காவை பாக்குற மாதிரி போய் அம்மாட்ட கரெக்ட் பண்ணிட்டு வந்துரு. என்ன பானு, நான் சொல்றது உனக்கு புரியுதுல? இப்ப எதுக்கு அழுகுற? பொண்ணுங்களை தான் எனக்கு சுத்தமா பிடிக்காது. போ, போய் அமௌண்ட்டை கரெக்ட் பண்ணி செல்லாம். நான் உனக்கு பணம் மட்டும் கேட்டு டார்ச்சர் பண்ணலையே, பணம் எங்க இருக்கு அதை எப்படி சுருட்டலான்னு உனக்கு ரூட்டுலாம் போட்டு தரேன். இதுக்கே நீ எனக்கு ஏகப்பட்ட தேங்க்ஸ் சொல்லணும். புரிஞ்சுதா பானு? நல்லா புரிஞ்சதுல, போய் பணத்தை ரெடி பண்ணு. நான் டவுனுக்கு போயிட்டு ஷோரூம்ல என்ன மாடல் கேமரா வேணும்னு செலக்ட் பண்ணி வைக்கிறேன் பானு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், டிஜிட்டல் கேமரா வாங்கினதும் முத போட்டோ உன்னை தான் எடுப்பேன், ஏன்னா நீ தான் எனக்கு ராசியில பொண்ணாச்சே. போச்சலும் போ, நல்ல அமௌண்டா ரெடி பண்ணு. போ போ. என் தாலிய கழட்டி உன்கிட்ட வீசிட்டு போனேன், இப்ப மறுபடியும் என் கழுத்துல தாலி ஏற வச்சு என்ன பழி வாங்குறியேம்மா?
செஞ்சது உனக்கே நியாயமா இருக்கா? நானும் உன்ன மாதிரி ஒரு பொண்ணு தானே, நீ படிச்ச ஒரு சாதாரண மனுஷி தானே, எத்தனை ஏதா தாங்குவேன் சொல்லுமா? இதெல்லாம் நினைச்சு பார்க்க உனக்கு நேரம் இல்லையா? இல்ல நினைக்க மனசு இல்லையா சொல்லுமா? எப்பவும் சிரிச்ச மாதிரி இருக்கியே, நான் எப்பவாவது கூட சிரிக்க கூடாதா? எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறத தவிர நான் வேற எதையுமே நினைச்சது இல்ல. எனக்கு மட்டும் நீ நல்லத நினைக்க மாட்டேங்கிற சொல்லுமா? ஆயுசுக்கும் அடுத்தவங்களை நம்பி நம்பி ஏமாறதுக்கே என்ன படிச்சியா சொல்லு? அத்தையோட உயிரை காப்பாத்தணுங்கிறதுக்காக தானே நான் மறு கல்யாணத்துக்கு சம்மதிச்சு. என் கழுத்துல தாலி ஏறினதும் செத்து போனதா நினைச்ச என் புருஷன மறுபடியும் என் கண்ணு முன்னாடி கொண்டாந்து நிறுத்துற. ஊருக்குதான் புருஷன் பொண்டாடி, மத்தபடி நமக்குள்ள வேற எதுவுமே இல்லைன்னு சொன்னவர் இப்ப என்ன ஒரு பொண்டாட்டியா? என்கிட்ட எல்லாத்தையுமே எதிர்பார்க்கிறாருமா? ஒரே வீட்டுல ரெண்டு புருஷனோட இருக்கிற ஒரே பெண் ஜென்மம் நான் தான். என்னோட நிலைமை வேற எந்த பொண்ணுக்கும் வராது, வரவும் கூடாது. ஏமா ஏன் என்ன இப்படி சோதிக்கிற? செத்துட்டதான் நம்பினவரு உயிரோட வந்துட்டாரேன்னு சந்தோஷப்படுறத இல்ல செத்துட்டாருன்னு நம்பி மறு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு அழறதா? வந்தவரு குழந்தை மனசோட இருக்கிறாரு, இவரு குழந்தைய கொடுக்கணுங்கிற மனசோட இருக்காரு. நான் யாருன்னு பாப்பேன்? என்கிட்ட உங்களுக்கு என்ன தயக்கம்? எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க. இல்ல பன்னீர் விஷயத்த காரணமா காட்டித்தான் ஆரம்பத்திலிருந்து உங்க வீட்டுல கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப பன்னீரால இவ்வளவு பெரிய பிரச்சனை.